இந்த ஆங்கில தொடர்களுக்கு என்ன அர்த்தம்னு தெரியுமா? அநேகர் தமிழில் பஞ்ச் டயலாக்லாம் பேசுவாங்க, ஆனால் ஆங்கிலத்தில் அப்படி ஒரு பஞ்சாக பேசணும்னு ஆசைப்பட்டால் இது மாதிரி சில தொடர்களை கற்றுக்கணும். இங்கே லிப் சர்வீஸ், அடுத்தது ஹேண்ட் டு மவுத், ஃபூல் ப்ரூஃப், ஷாப் லிஃப்டிங், 9 to 5 ஜாப், இந்த தொடர்கள் இருக்குது. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான தொடர்கள், இது தெரிஞ்சுக்கிறது ரொம்ப நல்லது. அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள், இதை நீங்கள் அழகாக பயன்படுத்தலாம். முதலாவது லிப் சர்வீஸ் அப்படின்னு சொன்னால் வாயிலே ரொம்ப இனிமையாக பேசுகிறது, ஆனால் எந்த விதத்திலும் உதவி செய்யாமல் இருக்கிறது, அதுக்கு பேர் தான் லிப் சர்வீஸ். சில அரசியல்வாதிகள் அது மாதிரி செய்வாங்க, மக்களுக்கு நல்லா இனிமையாக பேசுவாங்க, ஆனால் அவங்கக்கிட்டேருந்து எந்த உதவியும் வராது. இப்போ இதுக்கு ஒரு உதாரண வாக்கியமும் சொல்லலாம். ஷி கேவ் ஒன்லி லிப் சர்வீஸ் டு ஹர் ஃப்ரெண்டு, அவள் தன்னுடைய தோழிக்கு உதட்டளவில் தான் உதவி செஞ்சா, வேறு எந்த உதவியும் செய்யலை அப்படிங்கிறது என்னுடைய அர்த்தம். அடுத்தது ஹேண்ட் டு மவுத் அப்படின்னா வருமானம் சாப்பாட்டுக்கே சரியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி, சரியா? மற்ற ஆசைப்பட்டதெல்லாம் வாங்க முடியல, சாப்பாடு ஏதோ சாப்பாடு கிடைக்கிது, ஏதோ ட்ரெஸ் போட முடியுது, அது மாதிரி ரொம்ப அத்தியாவசிய தேவைகளை பார்த்துக்க முடியுது, மற்றபடி எந்த பொருளையும் ஆசைப்பட்டு வாங்க முடியல, செலவு பண்ண முடியல. அதுதான் வந்து ஹேண்ட் டு மவுத் லிவிங் அப்படின்வாங்க. தே லிவ்டு ஃப்ரம் ஹேண்ட் டு மவுத் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவங்க ஒரு பற்றாக்குறை வாழ்க்கை வாழ்ந்தனர் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஃபூல் ப்ரூஃப். ஃபூல் ப்ரூஃப் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் நம்பகத்தன்மை வாய்ந்த, முழுக்க முழுக்க ஒன்றை நம்பலாம் நம்ம, அது நம்ம ஏமாற்றாது அப்படின்னா அதை ஃபூல் ப்ரூஃப் அப்படிங்கிறோம். பொதுவாக இதை வந்து மெத்தடுகளுக்கு அல்லது சில பொருள்களுக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். இப்போ ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க, அப்போ மற்றவங்க கேட்குறாங்க இது ஃபுல் ப்ரூஃபா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இந்த வேக்சின் நம்பகத்தன்மை வாய்ந்ததா, ஏதோ ஒரு வியாதிக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடிக்கிறாங்க, அப்போ அந்த வார்த்தையை பயன்படுத்தலாம். இப்போ வந்து பெரியம்மை நோய்க்கு எட்வர்ட் ஜென்னர் ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சார், அதாவது அந்த சின்ன குழந்தையிலேயே அந்த வேக்சின் அந்த ஊசியை செலுத்திக்கிட்டால் அந்த பெரியம்மை நோய் வராது. அந்த வேக்சின் உண்மையிலே ஃபுல் ப்ரூஃப் தான், ஏன்னா பெரியம்மை நோய் ஒழிஞ்சிருச்சு. அது மாதிரி லூயி பாஸ்டர் ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சார், வெறிநாய் கடிக்கு அந்த வேக்சின் தயாரித்தார், அதுவும் ஃபுல் ப்ரூஃப் தான். இன்றைக்கி நம்ம இது மாதிரி நம்பகத்தன்மை வாய்ந்த வேக்சின்களை கண்டுபிடிப்பதற்கு மேலும் மேலும் விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து வருகிறார்கள். ஓகே, அப்போ வந்து அதுக்கு சென்டென்ஸ் சொல்கிறேன். திஸ் நியூ மெத்தட் இஸ் அப்சல்யூட்லி ஃபுல் ப்ரூஃப். இந்த புது மெத்தட், இந்த புது வழிமுறையானது நம்பகத்தன்மை வாய்ந்தது அப்படின்னு அர்த்தம். அடுத்தது ஷாப் லிஃப்டிங். ஷாப் லிஃப்டிங்னா என்ன அர்த்தம்? கடையே அப்படி தூக்குறதா அப்படின்னு சிலர் கேட்பாங்க. ஆனால் இதனுடைய அர்த்தம் என்னென்னா கடையில் போய் பொருட்களை திருடுதல். சில பேர் வந்து அந்த ஷாப்பிங் இல்லை டிபார்ட்மெண்ட் ஸ்டோரில் வந்து சின்ன சின்ன பொருளை எடுத்து திருடுவாங்க, சாக்லேட்டை திருடுவாங்க, அல்லது சிலர் துணி கடையில் திருடுவாங்க. இது இந்த மாதிரி திருட்டுக்கெல்லாம் பேர் ஷாப் லிஃப்டிங். இதுக்கு சென்டென்ஸ், இஃப் ஷி கேரிஸ் ஆன் ஷாப் லிஃப்டிங் ஷீல் எண்ட் அப் இன் ஜெயில். அவள் தொடர்ந்து இதே மாதிரி கடைகள்லாம் திருடிக்கிட்டே போனால் அவள் ஜெயிலுக்கு போக வேண்டியிருக்கும் அப்படின்னு அர்த்தம். அடுத்தது 9 to 5 ஜாப். 9 to 5 ஜாப் அப்படின்னா ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும், 9 மணியிலிருந்து 5 மணி வேலை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இது குறிப்பாக எதை குறிக்கிறது? அலுவலக வேலையை குறிக்கிறது. ஒருத்தர் ஃபேக்ட்ரியில் வந்து 9 to 5 வேலை பார்த்தா, அல்லது டிரைவராக 9 to 5 வேலை பார்த்தா, அது 9 to 5 ஜாப் கிடையாது. ஒருவர் அலுவலகத்தில் வேலை பார்ப்பது தான்
9 to 5 ஜாப் அப்படிங்கிறோம். ஒருவேளை அவங்களுடைய அலுவலகம் 10 மணிக்கு ஆரம்பிக்கலாம், 6 மணிக்கு முடியலாம், அப்படி டைம் வேறவா இருக்கலாம். ஆனால் வந்து அலுவலக வேலைனா அது 9 to 5 ஜாப் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எதுக்கும் சென்டென்ஸ் பார்த்துடலாம். ஹீ டசன்ட் லைக் எ 9 to 5 ஜாப். அவனுக்கு ஒரு அலுவலகத்தில் வேலை செய்வது பிடிக்கவில்லை. இவ்வளோதான் இந்த அர்த்தங்கள். இது மாதிரி இங்கிலீஷில் சில பஞ்சான தொடர்கள், எக்ஸ்ப்ரெஷன்ஸ் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறோம். இதுதான் அட்வான்ஸ் லெவல். இந்த மாதிரி இங்கிலீஷ் பேசினா எல்லாரும் ஆச்சரியப்படுவாங்க. இது மாதிரி தொடர்கள் உங்களுக்கு சொல்லித்தர இருக்கிறோம். தொடர்ந்து எங்களுடைய சேனலை பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் கொடுங்க. அது மாதிரி இந்த வீடியோ மாதிரி வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்தால் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதுவரைக்கும் பண்ணாதவங்க இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதை கண்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம்.